எல்லோருக்கும் வணக்கம் இந்த சேனலின் முதலாவது வீடியோவின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கிரைம் சீரிஸ் மட்டுமல்ல பலவிதமான ட்ரெண்டிங்கான சமூக முக்கியத்துவம் வாய்ந்த பல சீரிஸ்களை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆயிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த தாக்குதல் இலங்கை வாழ் மக்கள் அனைவரையும் புரட்டி போட்ட தாக்குதல் இந்த தாக்குதல் பல இன மத பிரச்சனைகளை இலங்கையில் தோற்றுவிச்ச தாக்குதல் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியாக 43 நாட்களுக்கு முன்னால் மாவனல்ல தராகம என்ற இடத்துல அதிகாலை 4 மணி அளவில் ஒரு 5 பேர் ஒரு வேனில் வராங்க வேன்லேருந்து 2 பேர் அந்த டவுனில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு பின்கதவால் போகிறாங்க அந்த வீட்டிட பின்கதவால் நுழையிறாங்க அங்கே தூங்கி கொண்டிருந்த தஸ்லீம்ட தலையில் ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணப்பட்ட குண்டு தஸ்லீம்ட பின்தலையினூடாக சென்று முன்னெற்றியினூடாக வெளியேறிச்சு இரத்த வெள்ளத்தில் அன்றைய தினம் தஸ்லீம் இருந்தார் அந்த நாள் தஸ்லீமை ஷூட் பண்ணினவரை போலீஸும் சிஐடியும் கைது செஞ்சிருந்தா 300 உயிர்கள் பலியாகி இருக்காது ஏன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலே நடந்திருக்காது தஸ்லீம் அவருடைய முழு பேர் முகமது ராசிக் முகமது தஸ்லீம் மாவனல்ல தராகம டவுன்ல 1991ஆம் ஆண்டு பிறக்கிறார் மாவனல்ல பிரதேசத்தில் அதிக அளவான சமூக சேவைகள் அவர் ஈடுபடுறார் அவருடைய சமூக சேவைகள் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிகம் பேசு பொருளாக காணப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடமும் அவருடைய சமூக சேவைகள் அவருடைய வேலை திட்டங்கள் மாவனல்ல நகரத்தில் நடைபெற்றிருக்கு அவருக்கு சமூக எதிரிகள் என்று சொல்லி யாரும் இல்லை அவருக்கு தனிப்பட்ட எதிரியே இல்லை சாதி மத வேறுபாடின்றி சமூக வேலை செஞ்ச தஸ்லீமுக்கு ஏன் இந்த நிலைமை 2018 டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு 2 மோட்டார் சைக்கிளில் 4 பேர் மாவனல்ல தெதுரு என்ற இடத்துக்கு வராங்க அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேரும் தெதுரு பிரதேசத்தில் உள்ள புத்தர் சிலையை உடைக்கிறாங்க புத்தர் சிலையை உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகும்பொழுது ஊர் மக்களால் சுற்றி வளைக்கப்படுறாங்க சுற்றி வளைக்கப்பட்ட நேரம் 2 பேர் தப்பிச்சிட்டாங்க மீதி இருந்த 2 பேர் பொதுமக்களால் மரத்தில் கட்டி வைக்கப்படுறாங்க உடனடியாக ஊர் மக்கள் கேகல பிரதேச போலீஸ் பிரிவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க கேகல போலீஸ் பிரிவும் உடனடியாக தஸ்லீமுக்கு கால் பண்ணி தஸ்லீமையும் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க போலீஸாரும் தஸ்லீமும் உடனே விரைஞ்சு போகிறாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துல அந்த 2 பேரையும் ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க தஸ்லீம் உடனே அவர்களிடம் சென்று கேட்குறாரு ஏன் இப்படி செஞ்சீங்க என்ன காரணம் அவங்க யாரும் ஒன்றுமே பேசலை உடனடியாக அவங்க 2 பேருக்குமான விசாரணை ஆரம்பிக்கப்படுது 2 பேரையும் கேகல்ல குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்கிறாங்க நடைபெற்ற விசாரணையில் அந்த 2 பேரும் தொடர்பாக இருக்கிற மிகுதி இருக்கிற 17 பேருடைய விவரங்களை கொடுக்குறாங்க அந்த 17 பேரும் மாவனல்ல நூறு பிரதேசத்தை சேர்ந்தவங்க அந்த 17 பேரும் 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு மொத்தமாக இருக்கிற அந்த 19 பேருக்கிட்டையும் விசாரணைகள் ஆரம்பமாச்சு அந்த விசாரணைகளில் அந்த 19 பேரும் சொன்ன 2 பேர் ஷாஹித் சாதிக் போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் உடனடியாக ஷாஹிடையும் சாதிக்கையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் 2 பேரும் டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கே அவங்களோட ஊரில் இருந்து தலைமறைவாகிட்டாங்க சிசிடிவி காணொலிகள் மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டது ஷாஹித் சாதிக் 2 பேரையும் தொலைபேசி அழைப்புகள் பரிசீலனை செய்யப்படுது கூடுதலாக இவர்களுடைய தொடர்பு படக்கூடிய 2 நபர்களை போலீசார் இனங்காண்றாங்க அதில் ஒருவர் புலனறுவை சேர்ந்தவர் அவர் ஃபயாஸ் புலனறுவை போலீசினுடைய உதவியை நாடுறாங்க உடனே ஃபயாஸ் கைது செய்யப்படுறாரு மற்றவர் முஃபீஸ் இவர் புத்தளம் பிரதேசத்தை சார்ந்தவர் இவருடைய தொலைபேசி இலக்கத்துடைய பதிவு அதாவது வீட்டு பதிவு பதியப்பட்டுள்ள இடம் இலக்கம் 30 தெற்குரோஸ் புத்தளம் என்ற இலக்கத்திலே அவங்களோட தொலைபேசி இலக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரி மாரசிங் அவர்களும் ஒரு 3 வீலில் 2 பேரும் போகிறாங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்தது 2 பெண்கள் மாத்திரம் தஸ்லீம் அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கடையில் கேட்குறாரு இந்த வீட்டில் 2 பெண்மணிகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அதற்கு அந்த கடை உரிமையாளர் சொல்கிறார் இல்லை லெப்டோவத்த முதலாளியிட மகன் அடிக்கடி வந்து போவார் என்று சொல்கிறாங்க இந்த விஷயத்தை தஸ்லீம் மாரசிங்கிட்ட சொல்கிறாரு 2 பேரும் ஆலோசிக்கிறாங்க நாங்கள் முஃபீஸுக்கு இப்போ கால் பண்ணி கதைப்போம். முஃபீஸுக்கு உடனே கால் பண்ணுறாரு தஸ்லீம். கால் பண்ணி கேட்குறாரு, முஃபீஸ் நாங்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்கு தேவை, 10 நாள் தான் நாங்கள் இருப்போம், ஒரு சின்ன வேலையாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு அவசரமாக இன்றைக்கி ஒரு வீடு வாடகைக்கு தேவைன்னு சொல்லி முஃபீஸ் சொல்கிறாரு, மச்சா நான் வீடு பார்க்குற வேலை ஒன்றும் செய்கிறதில்லை, அதுக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட தொலைபேசியில் கதை தாராங்க. அவரோட தொலைபேசியில் கதை தஸ்லீம் எடுக்கிறாரு, அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணுற நேரம் அவரோட கதைக்கிறாரு, இப்படி தான் நாங்கள் முஃபீஸ்ட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பார்க்குறோம், எங்களுக்கு 10 நாளைக்கு தான் தேவைன்னு சொல்கிறாரு. அந்த நபர் சொல்கிறார், 10 நாளைக்கு எங்களுக்கு கூலி எடுக்க இயலாது, நாங்கள் ஒரு மாதத்துக்கு தான் கூலி எடுப்போம். தஸ்லீம் மாரசிங்க போலீஸ் அதிகாரியிடம் இது சம்மந்தமாக சொல்கிறாரு, அவரும் ஓகே சொல்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 1 மணி நேர அளவில் நடக்குது. அதுக்கு பிறகு தஸ்லீம் மறுபடியும் முஃபீஸுக்கு கால் பண்ணுறாரு நன்றி சொல்கிறதுக்கு, அவரும் அதுக்கு பதில் அளிக்கிறாரு. உடனே போலீஸ் அதிகாரிகள் முஃபீஸினுடைய தொலைபேசி அழைப்புகளை ட்ராக் பண்ணுறாங்க. தஸ்லீமுடைய ஆரம்ப கோலில் முஃபீஸ் புத்தளத்தில் இருந்தார், 2வது கோல் அவருடைய சிக்னல் டவர் வனாத்தவிலு பிரதேசத்தில் அண்மிச்சதாக காணப்பட்டுச்சு. உடனே 2 பேரும் ஒரு 3 வீலில் வனாத்தவிலு பிரதேசத்தில் இருக்கிற லெப்டோவத்தை நோக்கி போகிறாங்க. போகிற வழியில் தஸ்லீம் மாரசிங் ஐயாவை பார்த்து கேட்குறாரு, நாங்கள் பாதுகாப்புக்கு ஒன்றுமே கொண்டு வரல, ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? அதுக்கு போலீஸ் அதிகாரி மாரசிங்க, என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுவேன் தஸ்லீம் என்று வாக்குறுதி அளிக்கிறாரு. 2 பேரும் போகிறாங்க வனாத்தவில்லு லெப்டோவத்தையை நோக்கி. அந்த இடத்தை நெருங்கினதுமே அந்த இடத்துல முன்னுக்கு 2 வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் முஃபீஸ் என்றதை தஸ்லீம் அறிஞ்சு கொண்டாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த 2 பேரும் அந்த திண்ணையில் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. தஸ்லீம் முஃபீஸ் கிட்டே கேட்குறாரு, நீங்கள் தானே முஃபீஸ்? அவரும், ஆம் நான் தான் முஃபீஸ் என்று சொல்கிறாரு. ஷாஹிடையும் சாதிக்கையும் தெரியுமான்னு கேட்குறாங்க. தொலைபேசியோட தொடர்பு கொண்டீங்களான்னு கேட்குறாங்க. அது 1 மாதத்துக்கு முதல்ல நாங்கள் தொடர்பு கொண்டோம் என்று சொல்லி முஃபீஸ் சொல்கிறாரு. அப்போ மாரசிங் ஐயா, ஏன் போய் சொல்கிறீங்க, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கி நீங்கள் பேசியிருக்கிறீங்க அவன் 2 பேரோடையும், எது தொடர்பாக பேசினீங்கன்னு சொல்லி மாரசிங் அவர்கள் கேட்குறாங்க. முஃபீஸ் தட்டு தடுமாறி திணறி நின்றார். தஸ்லீமும் மாரசிங் ஐயாவும் சோதனையிடுறாங்க. 60க்கும் மேற்பட்ட செமண்டின், 50 கிலோவுக்கு மேலே எங்கர் மாவு எல்லாத்தையும் காண்றாங்க. கண்டு முஃபீஸ்ட்டை கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு சாமான் வச்சுருக்கிறீங்க? முஃபீஸ் அதை சொல்ல மறக்கிறாரு. பிறகு விசாரணைகளில் தெரிய வந்துச்சு, அது ஒரு பயிற்சி பாசறையாக இருந்திருக்கு. முஃபீஸ் நின்று கொண்டிருந்த இடத்துல ஒரு கம்பியினூடாக கீழே தட்டுறாங்க. ஒரு அடிக்கு தான் கீழே கம்பி போகுது. அதுக்கு பிறகு தட்டிப்படுது. மாரசிங்க உடனே அந்த இடத்த கிளியர் பண்ணாரு. அதுக்கு கீழே 3 பேரல் கிட்டத்தட்ட 150 கிலோ C4 வகையான வெடிமருந்து பொருளை எடுக்கிறாங்க. துப்பாக்கிகள் கைப்பற்றப்படுது, லேப்டாப் கைப்பற்றப்படுது. சாதிக், ஷாஹித் இங்கே வந்துட்டு போன எல்லா ஆதாரங்களையும் அந்த முஃபீஸ்ட வீட்டில் எடுக்கிறாங்க. அந்த இடம் முற்று முழுதாக சோதனையிடப்படுது. பல வெடிப்பொருட்களும் பல எசிட் வகைகளும் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட பல விடயங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு. February 16 இது தொடர்பான நியூஸ் முழு இலங்கையிலும் பேசப்படுது. தஸ்லீமினுடைய ஃபோட்டோ ஃபேஸ்புக்லேயும் சில நண்பர்களால் பகிரப்படுது. இதில் இருக்கிற வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் ஷாஹிடும் சாதிக்கையும் போலீஸார் கைது பண்ணவே இல்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று அடுத்த 24 மணித்தியாலத்திலேயே ஷாஹிடும் சஹீடும் கைது செய்யப்படுறாங்க. தஸ்லீம் ஒரு யூனிஃபார்ம் போடாத சோல்ஜர், ஒரு நாட்டுப்பற்றுள்ள பிரஜை. தஸ்லீம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை. தஸ்லீம் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்ற நிலைமை தொடர்பாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறோம். அதிலேயும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு ஏழுமான உதவிகளை நீங்கள் செய்யணும் என்றதை இந்த சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2019 மார்ச் 9 அதிகாலை 4 மணிக்கு தஸ்லீம்ட வீட்டுக்குள்ளே அந்த 2 பேரும் போகிறாங்க. தஸ்லீமை ஷூட் பண்ணுறாங்க. தஸ்லீமை ஷூட் பண்ணிவிட்டு அந்த 2 பேரும் மிகுதி இருக்கிற 3 பேரோட தப்பிச்சு போகிறாங்க. அந்த வேனுக்குள்ளே இருந்த 3 பேர் வேறு யாரும் இல்லை, ஷாஹிடும் சாதிக்கும் ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கு முழு காரணமாக இருந்த ஜஹரான் ஹஷீமும். நன்றி, வணக்கம்.